இன்று நாளை தொடர்பில் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நாட்டை ஆட்சி செய்வது ரணிலா ராஜபக்சாக்களா அதிகரிக்க அடக்குமுறைகள். நாட்டை விட்டு வெளியேறும் இலங்கையர்கள் வெளியான புதிய தகவல். நாட்டு மக்களின் உதவியை நாடியுள்ள இலங்கை காவல்துறையினர். இலங்கை மக்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். இருபத்தாறு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ராணுவத்தினரை தாக்கி காயப்படுத்தியமை, அரச சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை, இரண்டு ராணுவ துப்பாக்கிகளை கொள்ளையடித்தமை போன்ற சம்பவங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இனம் காணப்பட்டு சந்தேக நபர்களை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை காவல்துறையினர் கோரியுள்ளனர். இந்நிலையில் குறித்த நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் 071-852-209 அல்லது 071-3064-165 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது 1997 என்ற இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் கடந்த மாதம் 14 தேதி அன்று வெல்தவ சுற்றுவட்டம் மற்றும் நாடாளுமன்ற வீதியை அண்மித்த பகுதியில் இடம்பெற்றிருந்தது. உண்மையில் தற்போது நாட்டை ஆட்சி செய்வது ரணில் விக்ரமசிங்கவா அல்லது ராஜபக்சாக்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை பிரகடன உரைக்கு முன்னராகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் ராஜபக்சர்களின் கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டால் வரி சலுகையை பாதிக்கும் என கூறியவர் இன்று அது குறித்து எதையும் தெரிவிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளன. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் அரசாங்கம் சர்வதேசத்தினை ஒத்துழைப்புகளை இழப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றதா? சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி உள்ளிட்டவை வெறுமனவே எமக்கு உதவ முன்வரப்போவதில்லை. நாட்டில் ஜனநாயகமும் மனித உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும். மனித உரிமைகள் மீறும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து சர்வதேசத்தின் ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்க முடியாது. உண்மையில் தற்போது அரசாங்கத்தை நிர்வகிப்பது ஜார் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தாமல் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க முடியாது. மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் அமைக்கப்படும் சர்வகட்சி அரசாங்கம் ஜனநாயகமானதாக அமைய முடியாது. கொள்கை பிரகடன உரையில் தெரிவித்த விடயங்களை நாடாளுமன்றத்தின் 4 சுவர்களுக்குள் மாத்திரம் வரையறுக்காமல் அவற்றை நடைமுறையில் செயற்படுத்துவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தோடு அடக்குமுறைகளுடாக மக்களை அடக்கும் சர்வாதிகார ஆட்சிகளை அரசாங்கம் கைவிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாமல் பலர் குடும்பமாக படகுகள் மூலம் தமிழகம் சென்று வருகின்றனர். அதேபோன்று மற்றொரு தரப்பினரும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க முடியாமல் வேலைவாய்ப்பு மற்றும் பிற தேவைகளுக்காக சட்ட ரீதியாக நாட்டிலிருந்து வெளியேறும் நிலைமை அதிகரித்து காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த 7 மாதங்களில் மாத்திரம் சுமார் 600,000 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டு பியூபி பண்டார இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் முதல் 7 மாதங்களில் சுமார் 600,000 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே கால பகுதியில் 147,192 கடவுச்சீட்டுகளே விநியோகிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜூலை மாதத்தில் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக 100,077 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. இவற்றில் 98,124 பேருக்கு மாத்திரமே கடவுச்சீட்டுகள் வழங்க முடிந்துள்ளது. மத்திய வங்கியின் அமைய அறிக்கையின்படி இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் 140,701 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். எனினும் 2021 ஆண்டில் 117,952 பேர் மாத்திரமே வெளிநாடுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். இலங்கையில் நாளாந்த 3 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு புதிய தகவல் ஒன்றை விதித்துள்ளது. வார இறுதி நாட்களான இன்று நாளை வழக்கமான மின்வெட்டு நடைமுறையில் இருக்காது என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த தகவலை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நாளை தொடர்பில் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நாட்டை ஆட்சி செய்வது ரணிலா ராஜபக்சாக்களா அதிகரிக்க அடக்குமுறைகள்.
நாட்டை விட்டு வெளியேறும் இலங்கையர்கள் வெளியான புதிய தகவல். நாட்டு மக்களின் உதவியை நாடியுள்ள இலங்கை காவல்துறையினர். இலங்கை மக்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல்.